பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஜனனி, என்னாச்சு ஜனனி? எல்லாமே போச்சன்னி. போச்சா? என்ன போச்சுனா? கம்பெனி போச்சா? 40% ஷேரும் அந்த ஆள் கைக்கு போயிடுச்சுக்கா. நம்ம வீட்டுக்கு வந்து அப்பதான் கைரேகையை எடுத்துட்டு போனது அந்த ஆள் தான், ஜீவானந்தம். எது அந்த போட்டோல பார்த்தோமே அந்த ஆளா? ஆத்தாடி, ரொம்ப மோசமான ஆளா இருக்கான் நீ. தூக்கி கொண்டு போய் கேட்டுக்கு வெளியே போட்டாங்க. அம்புட்டு தைரியம் அவனுக்கு எப்படி வந்தது? யார் அவன்? இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்த்தா அவன் பெரிய ரவுடி கும்பல்னு தோணுதுக்கா. ரவுடி கும்பலா? ஆனா இன்னொரு பக்கம் அவன் சோஷியல் ஆக்டிவிஸ்டாமா. அவன் ஏழைங்களுக்கு நல்லது பண்றவன்னு சொல்றாங்க. என்ன சொல்றான்? இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அந்த கௌதம் ஜீவானந்தனோட ஆளு. எது எது? கௌதமா? ஏ கௌதமா, என்ன சொல்றிய? ஏ அவன தான இந்த போட்டோல இருக்கிற ஆளைய காட்டி விசாரிக்க சொன்னேன்னு சொன்னீங்க. அப்ப ஏதும் சொல்லல? ஆமாக்கா, ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்ன ஜனனி, அவன் ஃப்ரெண்டு இப்படி முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிருக்கான், என்ன இதெல்லாம்? ஆமாக்கா, நம்ப வச்சு ஏமாத்திருக்கான். போட்டோவை காட்டினப்பவே விஷயத்த சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் அந்த கேங் யாச்சும் தடுத்து நிப்பாட்டிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் காஷியஸா இருந்திருக்கலாம். நம்ம குணசேகரன் மேல சந்தேகப்பட்டு அந்த ஆள கோட்டு விட்டுட்டோம். இவரெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா, சாதாரணமான ஆளு. அந்த ஜீவானந்தன் தான் பெரிய பிரச்சனை பண்றான். அவன் சாதாரண ஆள் இல்லக்கா. நான் ஜீவானந்தன். நம்ம வீட்டுல நடந்த சண்டை, சக்தி என்ன வெளியே அனுப்புனது, கதிரை பத்தி, குணசேகரனை பத்தி, என்ன வெளியே உட்கார வச்சு தண்ணி ஊத்துனது வரைக்கும் எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாங்கக்கா. எப்படி இதெல்லாம் முடியும்? வேற எப்படி, உழவு பாத்திருக்கான், வருஷ கணக்குல உட்காந்து நம்ம வீட்டை நோட்டம் விட்டுருக்கான், இதே வேலையா வச்சிருக்கான், சரிதானே? அத்தனை இன்ஃபர்மேஷன் வச்சு சூப்பரா சொத்து பிடிச்சிட்டான். எனக்கு ஒரு சந்தேகம், நம்பட்டும் சரியா சொல்றாங்கிற, வெளியில வேற நல்ல பேரு இருக்குங்கிற, அப்பத்தாவும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு. ஒருவேளை அவன் அப்பத்தாவோட ஆளாவே இருப்பானோ? ஏங்கா, அப்பத்தாவோட ஆளாவே இருந்தாலும் எதுக்கு அவன் பேர்ல சொத்து எழுதி மாத்திக்கணும்? அப்பத்தா குடும்பமா இருந்து அப்பத்தா தெளிவா இருந்திருந்தா நியாயப்படி அதுக்கு யார் மேல, ஏன் யாரோ ஜனனி மேலதான் அது எழுதி வச்சிருக்கணும், கரெக்ட் தானே? அப்ப ஜனனி பேர்ல தான் இந்த சொத்தை மாத்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஜனனியே அவன் விரட்டி அடிப்பான். எனக்கு என்ன அவன் சரியான ஆளுன்னு தோணலக்கா, வேற ஏதோ இருக்கு இதுல. இல்ல, ஒரு டவுட் தான். அப்படியே நீங்க சொல்ற மாதிரி ஜீவானந்தன் நல்லவனா இருந்தா எதுக்கு அப்பதான் கோமால இருக்கும் போது ரகசியமா வந்து கைரேகை எடுத்துட்டு போனோம்? ஆமா, நல்லவனுக்கு எதுக்கு குறுக்கு புத்தி? அப்பதான் அவன் நல்லவன் நம்பி ஏதோ விஷயத்த செஞ்சிருக்கு, அதை வச்சு மொத்த சொத்தையும் அடிச்சிட்டான்.
அப்பதான் ஏமாந்திருக்கு. அது கண்ணு முழிச்சாதான் அதுக்கே தெரியாது ஏமாந்து போயிருக்குன்னு. பாவம், அப்படிதான் நினைக்கிறேன். சரியான ஃப்ராட் பயலா இருப்பான் போல இருக்கு. இல்ல, இத எப்படியே விட கூடாது. அவன் சட்டையை பிடிச்சு நாலு கேள்வி கேப்போம். வாங்க, நான் கேக்குற கேள்வியில அப்படியே ஓடணும் அவன். வாங்க போவோம். என்ன கேள்வி கேட்க போற நீ? துப்பாக்கி வச்சு சுடுறவன் கிட்ட போய் என்ன கேள்வி கேட்க போற நீ? துப்பாக்கி வச்சிருந்தா நான் துப்பாக்கி எடுத்தாலும் தான் சுடும். துப்பாக்கி தான் பெரிய விஷயம், அதை வச்சிருக்க ஆளு பெரிய விஷயம் இல்ல. வாங்க போய் ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். வாங்க. இல்லக்கா, அவன் கிட்ட இனிமே பேச எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் ரொம்ப தெளிவா இருக்கான். சரி, நம்ம வீட்டு கூட்டம் எங்க? அது இவ்வளவு அடி வாங்கிட்டு சும்மா இருக்காதுகளே. தெரியல அண்ணி, நானும் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனா முடியல. அண்ணனை கொண்டு கேட்டுக்கு வெளியே தூக்கி போட்டானுங்க. திரும்பி பாக்குறேன் ஜனனியை காணோம். அவளை போய் ஃபேக்டரிக்குள்ள தேட போனேன். வந்து பாக்குறதுக்குள்ள ஆளு எங்க போனார்னே தெரியல. எங்கிட்டு போனார்னே தெரியலையா? நம்ம மொத்தமா தோத்துட்டோமோன்னு பயமா இருக்குக்கா. ஏ, அப்பத்தாவுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா இந்த விஷயத்துல அப்பத்தா மேலயும் எனக்கு கோபம் இருக்கு. கரெக்ட் தான். யாராச்சும் ஒருத்தர்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல? நம்ம கேர்ஃபுல்லா இருந்திருப்போம்ல. ஜனனிமா, அப்பத்தாவுக்கு என்ன தெரியும்? நந்தினி சொன்ன மாதிரி ஒருவேளை நல்லவன் நினைச்சு ஏமாந்துருப்பாங்களோ என்னமோ. எல்லாரும் ஏமாந்துட்டோம்க்கா. எல்லாம் மொத்தமா அவன் கைக்கு போயிடுச்சு. எந்தெந்த சொத்துல பங்கு இருக்குன்னு லிஸ்ட் போட்டு சொல்றான்க்கா. அப்பத்தா எந்திரிச்சா மட்டும்தான் ஏதாச்சும் செய்ய முடியும். இல்லனா மொத்தமா போயிடும்க்கா. எச்சி கையால கூட காக்கா ஓட்ட மாட்டாரு இந்த குணசேகரன். மொத்த சொத்து இப்படி அடிச்சுட்டு போயிருச்சுன்னா சும்மா இருக்க மாட்டாரே. அவர் உசுரே போனாலும் போயிரும். அவர் கோவம் எல்லாம் முதல்ல ஊம்பக்கந்தான் திரும்பும்.